Hi and welcome to Nisama's Kitchen. Welcome to Ramadan. So Ramadan special la vandu first vandu sweet la vandu nama recipe vandu start pandrom. Iniki nama enna sweet recipe senjirukom appdi pathina Ferini. Idu vandu pathina Eid time la appra Muslim marriage la so idala vandu seivanga romba taste a irukum. இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிசாமா கிச்சன் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபீல்னி செய்கிறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 to 5 teaspoons வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் பழம் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து கிஸ்மிஸ் பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் பார்த்திங்கன்னா நெய்யில் வறுக்கிறப்ப நல்லா குண்டு குண்டுன்னு பலூன் மாதிரி நல்லா வந்து பெருசாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்து நம்ம கிஸ்மிஸ் பழம் அண்ட் முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு. பார்க்குறப்பே பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக வறுத்துருக்கோம். இது வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே நெய்யில் வந்து நம்ம வந்து ரவையை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் ரவை பார்த்திங்கன்னா 1 cup அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1 cup ரவையை வந்து நெய்யில் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, வந்து இது வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஓகே, இது வறுத்தனை வந்து நம்ம வந்து இதில் 1 cupக்கு வந்து 2 cup அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கறலாம். நீங்கள் 2 cup வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 cup வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பால் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு கட்டி ஆகாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா 5 minutes வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ வந்து உங்களுக்கு கட்டியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து நான் 1 cup அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 teaspoons வந்து பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்படலைன்னா அது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கட்டியான பால் சேர்த்துக்கிட்டாலே போதும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்ததாக வந்து நான் முந்திரி பாதாம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முந்திரி பாதாம் வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நான் 1 cup ரவைக்கு வந்து 1/4 cup அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ரவை வந்து உங்களுக்கு கட்டியாயிடும். ஸோ நல்லா வந்து இந்த செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியாகவே நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ஸ்வீட் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபைனலாக வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பழம் கிஸ்மிஸ் வந்து முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் பழத்தை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் நீங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கார்னிஷிங்காக நான் வந்து மேலே முந்திரி பருப்பு அண்ட் பிஸ்தா பருப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். டேஸ்டான ஃபீர்னி ரெசிபி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் எல்லா ஸ்பெஷல் டைத்துலேயும் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ரவை இருந்தால் போதும். இது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு 10 minutes வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிசாமா கிச்சன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.